மக்கள் ஆசீர்வாத யாத்திரைக்கு தயாராக இருக்கிறது பாஜக. இப்படி பிரதான எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு பல முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார்கள். களத்தில் யாருக்கு சவால் அதிகமாக காத்திருக்கிறது, ஆளுங்கட்சிக்கா எதிர்க்கட்சிக்கா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். நம்முடைய திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் திமுகவிலிருந்து இணைந்திருக்கிறார், திரு பொன்ராஜ் மக்கள் நீதி மையத்திலிருந்து இணைகிறார், திரு குபேந்திரன் பத்திரிகையாளர், திரு துரைக்கண்ணா பத்திரிகையாளர், அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல திரு குபேந்திரன் கிட்ட இருந்தே தொடங்குறேன். தமிழ்நாட்டில் இப்ப அடுத்து நம்ம பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உள்ளாட்சி தேர்தல் தான். பிரதான கட்சிகள் தங்களுடைய பணிகளை தொடங்கிட்டு இருக்காங்க, யாருக்கு சவால் காத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சிக்கு வந்து சவால் குறைவாக இருக்கும், எதிர்கட்சிக்கு தான் சவால்கள் அதிகமாக இருக்கும். இதுதான் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை இருக்க முடியும். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முடிவு, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முடிவு, உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு முடிவு, இப்படியாகத்தான் வந்து நம்ம காலங்காலமா பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடந்த ஒரு 6 ஆண்டு காலமாக தேர்தல் தள்ளி தள்ளி வைத்த பிறகு 2019 டிசம்பரில் அதிமுக ஆட்சி நடத்திய அந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக தான் அதிகமா வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 50 விழுக்காடுக்கு மேலாக திமுக வெற்றி பெற்றார்கள், அதிமுக குறைந்திருந்தார்கள். காரணம் இதுவரை இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான சரிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம். காரணம் 2019 மே மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் போட்டியிட்டு 38 இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. அதாவது மிகப்பெரிய வெற்றி. அதிமுக ஒரு 19% வாக்குகளுக்குள் சுருக்கிவிட்டு திமுக ஒரு அசுர பலத்தில் வெற்றி பெற்ற ஒரு காட்சி. அது நடந்த 6 மாதங்களில் அதிமுக வலுவான ஒரு போட்டி உள்ளாட்சி தேர்தலில். ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் அது வந்து நடக்கும். ஏன்னா எம்எல்ஏ ஆதரவு வேண்டும், அமைச்சர் ஆதரவு வேண்டும், உள்ளூர் அதிகாரிகள் ஆதரவு வேண்டும் என்று மக்கள் நினைத்துத்தான் அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். இது முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது 2019 டிசம்பர். இன்னும் சொல்ல போனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வளர்ச்சி அதிவேகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட கூட்டணியோடு சேர்த்து 75 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன. திமுக எதிர்பார்த்த வெற்றி இந்த முறை திமுக கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலுக்கான ஊரக பகுதிகள் விடுபட்ட இந்த 9 மாவட்டங்களுக்கு மட்டும் தேர்தல் நடத்துவதற்கு திமுக அரசு தயாராகி வருகிறது. ஒருவேளை என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் இந்த தேர்தல் நடக்குமா என்றால் மிகப்பெரிய சந்தேகத்தோடு தான் இந்த விவாதத்தை அணுகுகிறேன். காரணம் இப்போது இருக்கிற கொரோனா வந்து கூடுதலாகி கொண்டே இருந்தால் செப்டம்பர் மாதம் தான் அந்த காலகட்டத்தை நிர்ணயிக்கிறது 15ஆம் தேதி. ஒருவேளை அந்த கொரோனாவுடைய தொற்று வீச்சு அதிகமாக இருக்கும் போது தேர்தல் நடக்காமல் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தேர்தல் நடந்தால் இந்த முறை திமுகவும் பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியது. 100 நாட்கள் பெரிய அதிருப்தி இல்லை, அமைச்சர்கள் ரொம்ப திறம்பட அடக்கி ஒடுக்கி வாசிக்கிறார்கள், எல்லாம் கடந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி 100% வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கட்டாயம் அந்த நெருக்கடி இருக்கா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கடந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த கிராஃப் கொஞ்சம் மாறி இருக்கு, இருந்த போதும் இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த வீரியம் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, திமுக அதுக்காக வந்து அவர் சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது மாதிரி கண்டிப்பா செயல்படுவாங்க. காரணம் இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சில வாக்குறுதிகள் வந்து நிறைய நிறைவேற்றிருக்காங்க. ஆவின் பால் குறைப்பு, விலை குறைப்பு, மகளிருக்கு இலவச கட்டணம், இலவச பேருந்து வந்து இந்த வசதி எல்லாம் செய்திருக்கிறார்கள். இதை கடந்து இப்போ நாளைக்கு நாளைக்கு பட்ஜெட் வருது, பொது பட்ஜெட் வருது, வேளாண்மை துறை பட்ஜெட் வருது. இந்த 2 பட்ஜெட்களிலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பெரும்பாலான வாக்குறுதிகளில் 50க்கும் அல்லது 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றலாம். இந்த உள்ளாட்சி தேர்தலை கவனத்தில் கொண்டு இந்த பட்ஜெட்டை அவர்கள் அணுகலாம். இதெல்லாம் நல்ல பேர், திமுக நல்ல பேர் கிடைக்கும் என்று அவர்கள் செயல்படுத்தும் போதுதான் இன்னும் கொஞ்சம் என்ன இந்த செப்டம்பர் மாதம் என்பது 1 மாதம் தான் இருக்கு. அவங்க நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து தாக்கல் செய்து விட்டு நாங்கள் வந்து எந்தெந்த தேதிகளில் நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம் என்று விவர அட்டவணையை தாக்கல் செய்து விட்டு தேர்தல் நடத்துகிற போது இன்னும் வந்து இந்த தமிழக அரசினுடைய திட்டங்கள் இன்னும் விரிவாக்கப்படும்,
சட்டம் பட்ஜெட் தொடர் இன்னும் வந்து நிறைய விவாதிக்கப்படும், மக்களுக்கு போய் சேரலாம். இருந்தாலும் அதிமுகவுடைய வலிமையை இவர்கள் வந்து குறைத்து எடப்பட முடியாது. அதெல்லாம் சொன்னேன், கொங்கு மண்டலத்தில் வந்து தேர்தல் நடக்கவில்லை, அது திமுக மிகப்பெரிய பிளஸ். இப்போது 9 மாவட்டங்களில் நடத்தக்கூடிய இந்த வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தென்காசி, நெல்லை, இந்த மாவட்டங்களில் ஏற்கனவே திமுக ஒரு பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறது. சோ அது வந்து அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும். இருந்தாலும் இந்த முறை அவர்கள் அதிமுக அழுக போகிற எப்படி என்ன மாதிரியான விஷயங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் மக்களை சந்திக்க போகிறார்கள், திமுகவிற்கு இது ஒரு சவால் தான். அதிமுக கையில் எடுத்துக்க போகிற ஆயுதம் அப்படிங்கிறது தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கறதுனாலும் 100% வெற்றி அப்படிங்கறது ஒரு நெருக்கடியில இருக்குது. ஏன்னா வந்து சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கறது அதிமுக வளர்ச்சி வச்சு அவர் சொல்றாரு. எஸ், இது மிக முக்கிய சவாலாக திமுகவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த தேர்தலும் ஒரு சவால் தான். அது முழுக்க முழுக்க நமக்கு வெற்றி தான் என்று தெரிந்தாலும் கூட அந்த தேர்தலையும் நாம் சவாலாக எடுத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கிற போதுதான் அந்த வெற்றியை நாம் பெற்றுவிட முடியும். எனவே எந்த தேர்தலையும் நாம் மிக யதார்த்தமாக அல்லது ஒரு சரி போகிற போக்கில் அப்படி சந்தித்தோம் என்று நாம் எடுத்துவிட முடியாது. எனவே இந்த தேர்தலையும் 9 மாவட்டங்கள் தேர்தல், இதனால் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது பெரும்பாலும் தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் வாக்களித்திருக்கக்கூடிய ஒரு போக்கு எப்பொழுதுமே ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருந்திருக்கிறது. நண்பர் நமது பத்திரிகையாளர் உபேந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல போன தேர்தல் இந்த தேர்தலில் பாதி தேர்தல் நடத்தினார்கள். பெரும்பாலும் கிராமப்புற ஊராட்சிகளில் அதிமுகவிற்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வந்து அந்த ஊராட்சியை நடத்தினார்கள். அதில் கூட அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. எனவே ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற போதே அந்த வெற்றியை ஈட்ட முடியும் என்று சொன்னால், ஆளும் கட்சியாக இருக்கிற போது நாம் அந்த வெற்றியை நிச்சயமாக பெற்றுவிட முடியும், மக்கள் நமக்கு அந்த வாய்ப்பை தருவார்கள். நாட்டு மக்களுக்கு தெரியும், இப்ப ஆளும் கட்சியாக சட்டமன்றத்தில் முதலமைச்சராக மாண்புமிகு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அதனோடு இயைபுடைய ஒரு ஆட்சி நிர்வாகம் இருந்தால் கொஞ்சம் எளிதாக இருக்கும். அவர்களுடைய அணுகுவதற்கோ அல்லது அவர்களுக்கு காரியங்களை சாதிப்பதற்கோ அது ஒரு வசதியாக இருக்கும் என்கிற எண்ணிக்கையில் எந்த எண்ணத்தில் மக்கள் வந்து ஆளும் கட்சிக்கு வாக்களித்தார்கள். இப்போ உங்களுக்கு சவாலா இருக்க போறது என்னது? நிறைவேற்றாத வாக்குறுதிகளால் அது அதிமுகவா களத்துல எது? ஏன்னா அதிமுக தொடர்ந்து சொல்றது வாக்குறுதிகள்ல அடிப்படையா முன்னாடி சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் நிறைவேற்றப்படலங்கிற அவங்க அந்த ஆயுதம் அவங்க கையில இருக்கு. சோ சவாலா இருக்க போகிறது நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளா அல்லது அதிமுகவா? இதுல ரெண்டுமே எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அதாவது அவசர பிரிவில் இருக்கிற தலைவர்களுக்கு 100 நாள்ல எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி தலைவர்கள்லாம் கொஞ்சம் அவசர பிரிவில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களத்தான் நம்ம கவனிக்கணுமே ஒழிய நம்ம தேர்தல் அறிக்கையை நம்ம எல்லா நாட்டு மக்களுக்கு தெரியும். விரைந்து செயல்படும் திமுக கிட்ட அதிக எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல, பாசிட்டிவா? அப்படி அதாவதுமா, ஒரு 100 நாள் ஆட்சி, அந்த 100 நாள் ஆட்சியில ஆட்சி பொறுப்பை கையில் இருக்கும் போது என்ன ஒரு சிக்கல்ல நம்ம இந்த நாட்டை கையில் எடுத்தோம்? வழக்கமான ஒரு ஆட்சி மாற்றமாக இல்லாமல் மிகப்பெரிய ஒரு சவாலோடு எடுத்து அந்த சவாலையும் வெற்றி அடைந்து இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நாட்டு மக்களுக்கு பொதுவான ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். கடுமையாக விமர்சிக்கப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. இன்னைக்கும் சாமானியர் கேக்குறாங்க, அதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த அடிப்படை எதிர்பார்ப்பை தானே அதிமுகவும் கேக்குது. இல்ல, நம்ம அவங்க கேட்டதை தானே செஞ்சுட்டு இருக்கிறோம். அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தினதுனால தானே நம்ம நிறைய விஷயங்களை வேகமா செய்ய வேண்டியது இருந்தது. எதை சுட்டி காட்டுறீங்க தெரியல. அந்த நெருக்கடியை தொடர்ந்து அதிமுக குடுக்கறதுனாலதான் தொடர்ந்து செய்யறோம் அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள் இல்லாட்டி செய்ய முடியாதா? யார் நெருக்கடி கொடுத்தும் யாருக்கும் அஞ்சுவது இல்லை திமுக.
திமுகவிற்கு தெரியும் மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று. இவர்கள் என்ன நெருக்கடி கொடுத்து எங்களை செய்ய வைப்பது? இவர்கள் கொடுத்த நெருக்கடியில் நேற்று நடந்தது வேலுமணி இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த நெருக்கடி தான், இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த நெருக்கடி தான் நேற்று வேலுமணி அவர்கள் வீட்டில் நடந்த ரைடு என்று பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிதியமைச்சர் அவர்கள் சொன்னதை போல நாங்கள் நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் இருந்து விலகி நிற்கவோ அல்லது இந்த இருக்கிற நிதி நிலைமையை காட்டிவிட்டு கை கழுவி விடவோ நாங்கள் தயார் இல்லை. எங்களுடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார், நாம் மக்களுக்கு என்ன சொன்னோமோ அதை செய்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை செய்வதற்கான சில சீர்திருத்தங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையிலே அவர் சுட்டிக்காட்டி குறிப்பிடும் போது போல இந்த நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளும் அதிமுகவும் ரெண்டையுமே நாங்க கணக்கில் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. அதனால தான் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுறீங்க அப்படிங்கிற இடத்தை வந்து திரு குபேந்திரன் சுட்டிக்காட்டுறாரு. அதாவது அதிமுகவை நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், அதிமுகவை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. நான் நாட்டு மக்களின் மீதான நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துகிறேன். இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில் உட்கார்ந்த 100 நாட்களில் அனைத்து பிரிவினரும் எந்த பிரிவினருக்கும், அதாவது வழக்கமா இவங்க ஒரு கலப்பு கலப்புவாங்க, இந்து மக்களுக்கு எதிரான கட்சி திமுக, சொல்ல போனா 1000 கோடி ரூபாய் சொத்தை இன்றைக்கு நாங்கள் மீட்டெடுத்திருக்கிறோம். 600 + 200 = 800 கோடி, அடுத்தது என்ன இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது 1000 கோடி சொத்து சமய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி பார்த்தால் இவர்கள் சொல்லுவதை போல எங்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு கூட மனமாற நாங்கள் நல்லதை செய்திருக்கிற போது நிச்சயமாக நாங்கள் வெற்றியை நோக்கி போவோம். ஆனால் நீங்கள் சொல்வதை போல எங்களுடைய இயக்க தோழர்கள் வந்து நம்ம தான் ஜெயிச்சிருவோமே அப்படிங்கிற ஒரு மெதப்புல இருந்துடக்கூடாது என்பதற்காக கழக தலைவர் சொன்னார், 100% வெற்றி, அதை மனதில் வைத்து உழையுங்கள் என்று சொன்னார். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு துரைக்கரன் அண்ணமோடு இருக்கிறார். தொடர்ந்து இங்க நெருக்கடி, உள்ளாட்சி தேர்தல் நெருங்கக்கூடிய தருவாயில அமைச்சர்கள் வீடுகள்ல ரெய்டு நடக்குது அப்படின்றது, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள்ங்கிறத தொடர் ஆயுதமா அவங்க கையில் எடுத்திருந்தாலும் அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய ரெய்டுகளும் கண்டிப்பா அவங்களுக்கு களத்துல வந்து எதிர்வினையாகத்தான் இருக்கும். சோ இங்க யாருக்கு நெருக்கடி உண்மையில இருக்கிறது? இல்லை இல்லை, இப்போ மரியாதைக்குரிய சகோதரர் கான்ஸ்டன்டன் சொன்ன மாதிரி எல்லா தேர்தலுமே எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய அரசியல் கட்சிகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இந்த இரு பெரும் கட்சிகள் உள்ளாட்சி அமைப்புகளிலே ஏராளமான நிர்வாகிகளை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு களத்தில் இறங்குவாங்க. நீங்கள் ஒரு 39 MPs தான், 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான், ஆனால் நீங்கள் 100,000 மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த அமைப்பில் வருவாங்க. அதாவது நீங்கள் இந்த மக்களாட்சியின் தத்துவத்தினுடைய நாற்றங்கால், மக்களாட்சியின் நாற்றங்கால இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் சொல்லுவாங்க. மாநிலத்தில் உள்ள 15 மாநகராட்சி மேயர், அதில் இருக்கிற அந்த 1000 கவுன்சிலர்கள், அதை தாண்டி மாவட்ட அளவிலான மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், அதை தாண்டி ஒன்றிய பெருந்தலைவர், கிட்டத்தட்ட ஒரு 385 ஒன்றியங்கள் இருக்குது. அந்த ஒன்றிய பெருந்தலைவர்கள், ஒன்றியத்திற்கு உட்பட்ட வார்டு கவுன்சிலர்கள், கிட்டத்தட்ட 584 பேரூராட்சிகள், 171 நகராட்சி, ஏறத்தாழ ஒரு 12,500 வருவாய் கிராமங்கள், இதற்கு உட்பட்ட 100 மேற்பட்ட வார்டு உறுப்பினர்கள் வருவா, 100,000 மேற்பட்ட, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் இந்த உள்ளாட்சி அமைப்பில் வரணும். இப்போ என்னுடைய சந்தேகமும் மரியாதைக்குரிய குபேந்திரன் தெரிவித்த மாதிரி தான். ஏன்னா செப்டம்பர் 21 வரையிலுமே சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுகிறது. இப்போ 3ஆம் அலை, அதனுடைய வீச்சு என்ன, கொரோனா பெருந்தொற்றினுடைய வீச்சு என்னங்கிறதையும் சட்டமன்ற தேர்தலையும் நடத்தி முடிச்சோம். இல்லை, நிச்சயமா அரசு என்ன முடிவு எடுக்குங்கிறது தெரியல. இப்போ இந்த நடைபெறுகிற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற தனி அலுவலர்களுடைய பதவிக்காலத்தை நீட்டித்து விட்டு இந்த நேரம் நாங்கள் நடத்த முடியாதுங்கிற மாதிரி கோர்ட்டில் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு கூடுதலாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய நோக்கம், நீங்கள் 21 வரைக்கும் பேரவை இருக்கிற போது யார் பிரச்சாரம் பண்ணி எங்கே போய், அப்படி ஒரு இடத்த அப்படி ஒரு சந்தேகம் எழக்கூடிய நிலையில் கடந்த 2 நாட்களாக தொடர் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது அதிமுகவோட சைடில். அதிமுக அடுத்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு பிளான் பண்ணுது. இது உண்மையாகவே உட்கட்சி தொடர்பான விஷயங்கள் தான் விவாதிக்கப்படுது, இல்லை உட்கட்சி சர்ச்சைகள் ஏதாவது? இல்லை இல்லை இல்லை, அதாவது தேர்தல் அறிவிப்பு, உச்சநீதிமன்றம் தேர்தலை நடத்தி ஆக வேண்டும், ஊரக உள்ளாட்சி தேர்தலை மீதமுள்ள 9 மாவட்டங்களுக்கும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நடத்தணும்னு அறிவித்த போது எந்த நேரமும் தேர்தல் வரலாம் அப்படிங்கிற தயாரிப்பு நிலையில் இருக்க வேண்டிய கடமை
உறுதியாக வெளிப்படையாக என்ன அறிவிக்கல தேர்தலுக்கு தயாராக இருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க 100% வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்து நிச்சயமா நிச்சயமா தான் எப்போது தேர்தல் நடந்தாலும் எப்போது தேர்தல் நடந்தாலும் 100% வெற்றியை ஈட்ட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அப்படிதான் முழுக்க முழுக்க 100% வெற்றியை நாம் பெற்றே தீர வேண்டும் இந்த இருவருமே களத்தில் இருக்கிற இரண்டு பிரதான கட்சிகளுமே எப்போது இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றாலும் இந்த ரெய்டுகள் இதெல்லாம் வந்து இதோடைய நீட்சியாவோ அல்லது அதற்கு சம்பந்தப்பட்டோ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நாம இந்த கிராம பஞ்சாயத்துக்கு வந்து எந்த கட்சி இது இல்லை ஆனாலும் கூட அவங்களுமே கட்சி கொடிகளோட பெரும்பாலான வருவாய் கிராமங்களுடைய அந்த கிராமத்துக்குள்ளே போகிறபோது பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேர்மன் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவராக இருந்தானா அந்த இருவண்ண எழுத்து கருப்பு சிவப்பில் இருக்கும் இன்னொரு கிராமத்துக்கு போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மூன்று வர்ணங்கள் கருப்பு சிவப்பு வெள்ளை அந்த வர்ணங்களில் தான் பஞ்சாயத்து தலைவருடைய பெயரே இருக்கும் ஒன்று ரெண்டு காங்கிரஸ்னால் அவங்களும் அந்த மூவர்ணத்தில் தான் சிவப்பு வெள்ளை பச்சையில் தான் பேரே இருக்குது நமக்கு அங்கே அரசியல் இல்லை அரசியல் கட்சி சார்பான சின்னங்கள் இல்லைனாலுமே பெரும்பாலான அரசியல் கட்சி போகிறது இப்போ அந்த மாதிரியான கிராமம் இருக்குல்ல அந்த கிராம வருவாய் கிராம பகுதிகளில் அந்த உள்ளிட்ட வார்டுகளில் வந்து பெரும்பாலுமே இந்த அரசியல் தாக்கம் பெருமளவு இப்போ பிரதானமாக பேசப்படுகிற இந்த விஷயங்கள் அங்கே எடுபடாது நீங்க மாநகராட்சி தேர்தல் பெரிய நகர்பகுதியாக இருக்காது பெரிய நகர்பகுதிகளில் கூட இருக்கும் ஆனால் அது ஒரு உள்ளூர் பிரச்சனையே நகராட்சி ஊராட்சி என்று வருகிற பொழுது பெரிய தாக்கத்தை இந்த பிரச்சாரங்கள் எடுபடாது உள்ளூர் செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சரி நம்ம தொடர்ந்து பேசுவோம் திரு பொன்ராஜ் நம்மோடு இருக்காரு முதற்கட்டமா இந்த கேள்விகள் தான் இப்போது யாருக்கு இந்த களம் சவாலா இருக்கு அப்படிங்கறதான் கலசில மாற்று அரசியல முன் வச்சு நீங்களும் இருந்தீங்க இப்போ இந்த சவால் யாருக்கானதாக இருக்கிறதா பாக்குறீங்க நான் பார்ப்பது இது மக்களுக்கான சவாலாகத்தான் நான் பார்க்குறேன் இது திமுக அதிமுகவான சவால் வந்து அவர்களுக்கு இது பதவி போட்டி தான் ஆனால் மக்களுக்கு தான் சவால் 1995 பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டு 96 எலெக்ஷன் நடத்தப்பட்டு இது வரைக்கும் 5 முறை பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்திருக்கு 5 முறை வந்து கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் ஊராட்சி தலைவர் மாவட்ட கவுன்சில் நகராட்சி சேர்மன்கள் மாநகராட்சி மேயர்கள் வந்திருக்காங்க இந்த 5 முறையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சிக்கு 36,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நகர்ப்புற உள்ளாட்சிக்கு 52,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் இது ரெண்டுமே வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா இந்த 5 முறையும் போய் சேர்ந்துச்சா அப்படின்றது மிகப்பெரிய குவஸ்டின் மார்க் சேர்ந்திருந்தால் இந்த கிராமங்கள் உண்மையிலேயே ஒரு மறுசீரமைப்பு பெற்ற கிராமங்களாக ஒரு நகர்ப்புற கிராமங்களாக சுத்தமான சுகாதாரமான கிராமங்களாக மாறும் அது மக்கள் நீதி மையம் வந்து கிராம சபை கூட்டங்கள் நடத்தது பஞ்சாயத்து ராஜ மீண்டும் வலியுறுத்து அதன் மூலமா பார்க்க முடியுது ஆனால் இந்த இரு பெரும் அரசியல் கட்சிகளும் எழுதி இயக்கும் இந்த நாடகத்தில் நாங்கள் இனிமேல் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் மக்கள் நீதி மையம் எந்த அங்கமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அவங்க சொல்லியிருக்கும் போது 2019 உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக இதை சொன்னீங்க இப்போ அதோடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு அதாவதுங்க தேர்தல் நடத்துவது என்பது வந்து வெறும் பஞ்சாயத்து தேர்தலில் இப்போ இருக்க கூடிய சட்டங்களை வைத்து பஞ்சாயத்து தேர்தல் நடத்துறது வந்து ஒரு கேலி கூத்தாகத்தான் இருக்கும் என்பது எங்களுடைய பார்வை என்னன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் அடிப்படை மாற்றங்களை கொண்டு வராமல் இவர்கள் வந்து இந்த தேர்தலை நடத்துவது வந்து இது அதிமுக எந்த ஆளுங்கட்சி இருக்கோ அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமான உறுப்பினர்களை வச்சுக்குவாங்க போன முறை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேடுமணி அவர்கள் இருக்கும் பொழுது அதிமுக சார்ந்த சார் கூட சொன்னார் இந்த மாதிரி கிராம லெவலில் இப்போ கட்சி தான் ஊடுருவி இருக்கு அப்போ அந்த லெவலில் எந்த கட்சியை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு அவர்களுக்கு மட்டும்தான் கான்ட்ராக்டு அவர்களுக்கு மட்டும்தான் இது மற்ற ஒரு தனிப்பட்ட நபராக ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா உள்ளாட்சி தேர்தலில் ஊராட்சி தலைவராக இருக்கவங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை இந்த கேலிக்கூத்துல மக்கள் நீதி மையம் இடம் பெற போகிறதா இல்லையா இது சொல்றேன் அதுக்கு தான் வரேன் நான் அதாவது இந்த கேலிக்கூத்தை வந்து இந்த கேலிக்கூத்தாவே அனுமதிச்சா கூட இது தேர்தலில் கலந்துக்கிட்டா தான் இதில் வேற வழி இல்லை ஆனால் எங்களது பார்வை எப்படின்னா இது மக்களுக்கான எம்பவர்மெண்ட்டாக தான் பார்க்கணும் டீசென்ட்ரலைசேஷன் இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இதை பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டாந்ததுக்கு காரணம் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் 2019 அதே தானே சார் அப்போ மக்களுக்கான எம்பவர்மெண்ட் தானே இல்லை அதுதான் சொல்கிறேன் அதுதான் நீங்கள் வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து தான் வந்து கிராம லெவலில் 100,000 பேருக்கான ஒரு பதவி அந்த 100,000 பேருக்கான பதவியை வந்து இன்றைக்கி 12,500 பஞ்சாயத்து 375 ஊராட்சி ஒன்றியம் 155 நகராட்சி 15 மாநகராட்சி இதுல வார்டு அத்தனையும் சேர்த்தா 100,000 பேர் இந்த 100,000 பேருக்கான பதவியில
இவர்கள் யாருக்கு போய் சேருது அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு என்ன சாதகமாக தான். மாநில சுயாட்சி கேட்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் ஊராட்சிகளுக்கு சுயாட்சி கொடுத்துருக்கா இல்லை என்பதுதான் இன்னைக்கு நிச்சயம் நிதர்சனம். 96ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 5 தேர்தல் நடந்திருக்கு இல்லை கிடையாது. ஊராட்சிகளை தன்னாட்சிகளாக தன் கட்சி ஆட்சியாக மாற்றிருக்கு. 2019ல என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதே தான் இப்பவும் மக்கள் நீதி மய்யத்துடைய ஸ்டேட்மெண்ட்டா? இல்ல 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 இருங்க, நீ உடனே அதுக்கு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்க்கு போறீங்க. நாங்க எங்க கேக்குறோம்? தொடர் விமர்சனங்கள் வைக்கும்போது அதே விமர்சனத்தை தான் இப்ப வரைக்கும் நீச்சி வச்சிருக்கீங்க. ஒருவேளை என்னுடைய கேள்வி என்னவாக இருக்குதுன்னா 2019ல அதிமுக வைக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணல, இப்போ வாங்க திமுகவுடைய தலைமையில ஐ மீன் திமுக ஆட்சியில் இருக்கும் போது அரசு இருக்கும் போது இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் பார்ட்டிசிபேட் பண்ண வில்லிங்கா இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், ப்ரொவைடட் எங்களுக்கு ஒரு சில ரிஃபார்ம் வேணும்னு நாங்கள் கேட்குறோம். அது பண்ணால் தான் அது மக்களுக்கான அதிகார பரவல் கொண்டு சென்றடையும். பஞ்சாயத்துகளுக்கு இருந்த அதிகார பரவல் இன்னைக்கு இல்லை, அந்த அதிகார பரவலை கொடுங்க. மாநில சுயாட்சி கேட்பவர்கள் உள்ளாட்சியில் தன்னாட்சியை உருவாக்குங்க, இது செகண்டு. ரெண்டாவது இரட்டை பதவி முறைகளை ஒழிங்க. என்ன சொல்றோம், நீங்க வந்து மாநிலத்துக்கான உள்ளாட்சிக்கு தன்னாட்சி கொடுங்க, அதிகார பரவலை உருவாக்குங்க. இதற்கு அடுத்து வந்து இரட்டை பதவிகளை ஒழிங்க. ஏதாவது அதிமுகலையே 3 முறை மாத்தினாங்க. ஒரு வட்டம் டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மேயரா இருப்பாரு, இன்னொரு வட்டம் வார்டு மெம்பர் தான் மேயரா இருப்பாங்கன்னு மாத்தினாங்க, கன்வீனியன்ட்டா மாத்துறாங்க. அப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மேயரா வர முடியலனா உடனே வார்டு மெம்பர்லாம் சேர்ந்து எடுக்கணும்னு சொல்றதும் சட்டத்திற்கு உட்பட்டது தானே சார், சட்டவிரோதமா இதுல என்ன நடக்கும்? இல்ல இல்ல, சட்டத்துக்கு நீங்க இயற்றுவதுதான் சட்டம். ஆனால் அந்த சட்டம் மக்களுக்கான அதிகார பரவலை கொடுக்குதா? பஞ்சாயத்து ராஜனுடைய பேசிக் அப்செக்டிவை ஃபுல்ஃபில் பண்ணதான்றதான் கேள்விங்க. அப்ப நீங்க மேயர் ஒருத்தர் இருக்காரு, கமிஷனர் ஒருத்தர் இருக்காரு, அங்க மாநகராட்சி நகராட்சி மேயர் நகராட்சியினுடைய சேர்மன் இருக்காரு, முனிசிபாலிட்டி கமிஷனர் இருக்காரு, மாவட்ட கவுன்சில் சேர்மன் இருக்காரு, கலெக்டர் இருக்காரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே வந்து மேயராகவோ நகராட்சி சேர்மனாகவோ மாவட்ட கவுன்சில் தலைவராக வந்துட்டா இவங்களை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி அந்த கலெக்டரையும் முனிசிபல் கமிஷனரையும் கார்பரேஷன் கமிஷனரையும் வச்சு இவர்களை பதவியில வந்து நீ மக்கள் நீதி மய்யத்தை தொடர்புபடுத்தி பேசாதீங்க. நான் வந்து ஜெனரலா பேசுறேன். இப்ப நான் வந்து என்னன்னா, மக்களுக்கான மேயருக்கு என்னங்க அதிகாரம்? மேயர் வந்து டிஃபேக்டோ சேர்மன் ஆங்க, டிஃபேக்டோ அவரா சொல்லுங்க பாப்போம். ஏ செரிமோனியல் ஹெட் தான் மேயர், டிஃபேக்டோ வந்து கமிஷனர் தான் இங்க. என்ன மேயர் நீங்க பண்ணிட போறீங்க? அப்ப மக்களுக்கு என்ன ஊழல் தான் பண்ண முடியும்? ஆட்சியோட ஆளுகின்ற ஆட்சியோட நீங்க ஆளுங்கட்சியா இருந்தால் நீங்க ஊழல் பண்ணலாம். மேயர் போஸ்ட் வேண்டாமா? அதான் நீங்க எதிர்பார்க்கிற மேயர் போஸ்ட் வேணும்னு சொல்லல, மேயர் போஸ்ட் வேணும், மேயருக்கு பவர் வேணும்னு கேக்குறேன். மேயருக்கு பவர் கொடுங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு பவர் கொடுங்க. கமிஷனர் என்ன வச்சு ஆபரேட் பண்றது? நீங்க கமிஷனர் வச்சு ஆபரேட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? கமிஷனர் எக்ஸிகியூட்டிவா பண்ணுங்க. கமிஷனை வச்சு ஆபரேட் பண்ணும்போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா ஆபரேட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப என்ன, எதிர்கட்சி மேயர்கள் யாருமே செயலெடுக்க முடியல. தலைமை செயலாளருடைய அதிகாரம் கிடையாதுங்க, அதாங்க இங்க தவறு. எங்கெல்லாம் நீங்க பவர்ஃபுல் நீங்க பவர் இருந்தா தான் இன்னைக்கு அமைச்சருக்கு இருக்க பவரை வந்து மேயருக்கு கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க பாப்போம். எதிர்கட்சியை சேர்ந்த மேயர் கொடுத்துருவீங்களா? இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துக்கங்க, இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில் இருக்கும் பொழுது எதிர்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதிகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ரெண்டு பேருமே வந்து டிவியில மீடியால சொல்லலையா? எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல, எங்களை எதுவுமே செயல்பட விடலன்னு சொல்லலையா அவங்க? அப்ப இவங்க ரெண்டு பேர் எந்த கட்சி வந்தாலும் சரி, அந்த எதிர்கட்சிகளுக்கு அந்த புள்ளி திமுக அதிமுக அப்படிங்கிற பிரதான கட்சிகளை தாண்டி மற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இங்க என்ன வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகளை திரு பொன்ராஜ் எழுப்பியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. திரு குபேந்திரன், திரு பொன்ராஜ் எழுப்பிய அதே கேள்விதான். இப்போது வரவிருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிமுக ஆகிய பிரதான கட்சிகள் தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? குறிப்பா நிறைய கேள்விகள் அவர் முன் வச்சிருக்காரு. எஸ், அதாவது நம்மளுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற அமைப்பில் 3வது அடுக்காக இருக்கிற பஞ்சாயத்து ராஜ் தேவையா என்பது பல்வேறு பிரிவினருக்கு இந்த கேள்வி இருக்கலாம்.
அல்லது நகராட்சி தலைவர்கள் இந்த மாதிரி இடங்களை விட ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த அந்த அதிகாரம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது அது கட்சியில்லாத தலைவராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு நலப்பணிகள் நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கின்றன. ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் 2 நாட்கள் 3 நாட்களுக்குள் அந்த மக்களுக்கு பிரச்சனையை சரி செய்யப்படும். எம்எல்ஏ வந்து அணுகுவது எம்பி அணுகுவதை விட அங்கே இருக்கிற ஊரக பகுதிகளில் இருக்கிற ஒரு மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய பெருந்தலைவர் இவர்கள் மூலமாக அந்த அதிகாரி அழைத்து வந்து பிரச்சனையை தீர்த்து விடலாம். ஒரு சாக்கடை பிரச்சனையை நகராட்சிக்குள் தீர்ப்பதை விட ஊரக பகுதிகள் சுலபமாக தீர்க்க முடியும். நீங்கள் வந்து கட்சி சார்பாக இருக்கிறதா அல்லது நீங்க ஆளுங்கட்சியா என்பதை விட அந்த பகுதியில் உங்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்குது என்று நம்ம பல்வேறு பகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அவர் கேட்கிற கேள்வி என்ன அதிகாரம் இல்லை என்கிறார். ஆளுங்கட்சிக்கு வந்து அங்க இருக்கிற எதிர்கட்சியாக இருக்கிற சுயாட்சி இருக்கிறதா இல்ல ஒட்டுமொத்தமாக சுயாட்சி இருக்கிறார் கேள்வி கேட்கிறார். அவர் பார்வையில் நியாயமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 3 அடுக்கு பரிபாலனம் வந்து விட்டது. நீங்க அதை ஒதுக்கிவிட்டு அந்த உள்ளாட்சி அமைப்பு தேவையில்லை இல்ல சீர்திருத்தம் கொண்டு வரணும்னா நீங்கள் அது அந்த அமைப்புக்குள் வர வேண்டாம், வந்து குரல் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க போஸ்ட் செய்து இந்த திருத்தங்களை பெற வேண்டும். வாய்ப்பே தரது இல்லங்கிற இடத்துல இருந்து அவரு சொல்றாரோ 2 பிரதான கட்சிகளும் அந்த இடத்தை ஆக்கிரமித்து இருக்குங்கிற இடத்துல இருந்து நீங்க சொல்றீங்களா? இருக்காரு இது வந்து அடுத்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நான் சொல்லலை இங்க. அதாவது உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் மக்களோட நெருங்கமாக பழகுறாங்க, அவங்க பிரச்சனைகள் சால்வ் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. இங்கே வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இல்லையான்றது கொஸ்டின் கிடையாது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எந்த இதுவரைக்கும் 5 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இதுவரை இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கி கொடுக்கப்பட்ட பிறகும் என்ன மாற்றத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. அங்கே தான் கேள்வி என்ன மாற்றம். நீங்க சென்னை எடுத்துக்கங்க, சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 மில்லியன் லிட்டர் வந்து வேஸ்ட் வாட்டர் வெளியே வருது. 14 உண்மையான அதிகார பரவலுக்கு வலிவகுத்து கொண்டு வாங்க. நீங்க மாநில சுயாட்சி கேட்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் உள்ளாட்சியை வந்து உங்க ஆட்சியாக மாத்துறீங்க. நீங்க உள்ளாட்சி தன்னாட்சியை மாத்துங்க. நீங்க அங்கதானே பிரச்சனை. அதை மாத்துறீங்கன்னா இன்னைக்கு எத்தனை தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி திமுக ஆட்சியில் இருக்க முடிஞ்சது, அதிமுக ஆட்சியில் இருக்க முடிஞ்சது, இவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கிடைச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு சில தனிப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் சில தனிப்பட்ட தலைவர்களது நேர்மையான உழைப்பால் அவர்கள் வந்து நிதி ஆதாரத்தை வெளியே திரட்டினதுனால தான் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நிர்மல் கிராம் புரஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது சில தனிப்பட்ட நபர்களால தான். அவர் பேசிட்டு அவருடைய சுற்றுல பேசி முடிக்கட்டும். ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா அவங்கள பார்த்து வந்து செயல்படுறாங்க, எதிர்கட்சியா இவங்க செயல்பட விடுவதில்லை, இதெல்லாம் வந்து இருக்கிற குறைகள் நான் மறுக்கவில்லை. ஆனால் நீங்க சென்னையில 2006-2011 திமுக ஆட்சி காலத்துல சென்னையில 9 மேம்பாலங்கள் கட்டினாரு, அதெல்லாம் மேயரோட டிஸ்கிரிப்ஷன் தான். அந்த மாதிரி நீங்க ஆளுங்கட்சியா வருகிற ஒரு ஒரு மேயர் ஒரு நடந்துட்டுகளை கொண்டு வருகிறார் என்றால் செய்யலாம். அதே மாதிரி அதுக்கு சாரி 2006-2001 மேம்பாலங்கள், 2006-2011 வா சுப்ரமணிய மேயரா இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா பல்வேறு பூங்காக்கள் பல்வேறு பிரச்சனைகளை வந்து சரி செய்தார்கள். அதாவது அந்த ஆளுங்கட்சியாக இருந்தால் அது கூடுதல் பலம் இருப்பது உண்மை, கூடுதல் அதிகாரம் இருப்பது உண்மை. ஆனால் அதற்காக உள்ளாட்சி தேர்தல் வந்து நம்ம சுயாட்சி கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அதனாலதான் சொன்னேன் வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் சாலை திட்டங்கள், மின்விளக்கு திட்டங்கள், தண்ணீர் குழாய் பதிக்கும் திட்டங்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் திட்டங்கள் இதையெல்லாம் நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தால் தமிழ்நாடு 75-80% முன்னேறிய மாநிலமாக இருக்கும். நீங்கள் மகாராஷ்டிராவில் கூட நம்மளோட அதிகமாக வரி கட்டுகிற மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதிரி ஒரு உள்ளாட்சி நிர்வாகமே இருக்காது.
சரி சார் அப்படி நீங்க சொல்ற மாதிரியே வந்தா இப்ப மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு இந்த தேர்தல்ல அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை பொறுத்து செல்வாக்க பொறுத்து தான் அமையும் தவிர யாரு பிரதான கட்சிகள் அப்படி எல்லாம் மாற்றமே எதுவுமே வராதா இல்ல பிரதான கட்சிகளுக்கு முக்கிய திமுக கூடுதல் வாய்ப்பு அதான் சொன்னேன் நீங்க மக்களுடைய மனநிலை எப்படி மாறும் என்றால் நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு சில சலுகைகள் கிடைக்கும் அந்த ஒன்றிய தலைவரோ அந்த கவுன்சிலரோ நமக்கு வேண்டும் ஆளுங்கட்சியாக இருந்தால் கிடைக்கும் அந்த ஆளுங்கட்சிக்கு எம்எல்ஏ உதவி தேவை எம்பி உதவி தேவை இதெல்லாம் வந்து அந்த மக்கள் பார்ப்பார்கள் இதெல்லாம் வந்து மக்களுடைய சராசரி எண்ணங்கள் நான் இதை கடந்து என்ன சொல்கிறேன் என்றால் நீங்க வந்து திட்டங்கள் வந்து நீங்க எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கிற தொகுதிகளுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னா அடுத்து வர இந்த தேர்தலில் அந்த திமுக போட்டியிடுதுன்னு வச்சுக்கல அப்ப அந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுவார்கள் அப்படி கிடையாது நீங்க உரிமையை கேட்டு பெறலாம் நீங்க வந்து போராடி பெறலாம் இதுதான் விஷயம் இல்ல என்ன விஷயம் என்றால் நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தல் கடந்த முறை ஜெயலலிதா ஜெயித்த பிறகு கூட முதலமைச்சராக இருந்த பிறகு கூட அதிமுக மிக வலிமையான ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்து கூட தேர்தலை நடத்த முடியவில்லை அவர் வந்து ஆட்சி வந்து ஆட்சிக்கு வந்து மூன்று மாதங்கள் நடத்த வேண்டிய தேர்தல் நடத்தாமல் விட்டு விட்டு சென்று விட்டார் அதற்கு பிறகு அந்த அதிமுக தலைவர் யாருமே வந்து தேர்தல் நடத்த சக்தி இல்லையே திறமை இல்லையே அப்ப என்ன அர்த்தம் நீங்க திமுக வந்து நடத்துகிறாங்க நடத்த வேண்டும் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தால் தேர்தல் நடத்தாதான் நமக்கு எவ்வளவு இழப்பு இருக்கு வெள்ளையை நிதியமைச்சர் சொல்லி இருக்கிறார் எவ்வளவு பேர் இழப்பு நீங்க 1,00,000 கோடி தான் கடந்தது 2011 நீங்க 5,70,000 கடந்து இதெல்லாம் உள்ளாட்சி தேர்தல் மூலமா பல விஷயங்கள் நன்மைகளை செய்திருக்க முடியும் இல்ல ஊழல்களை தடுத்திருக்க முடியும் இப்போது வேலுமணி அவர்கள் தொடர்பான ஊழல்களை பார்த்தோம் என்றால் அந்த இடத்துல இருக்கிற நகராட்சி மாநகராட்சியில் சில திட்டங்கள் வந்திருந்தால் எதிர்கட்சி மேயர்கள் இருந்திருந்தால் எதிர்கட்சி உறுப்பினர் இந்த திட்டம் ஊழல்களை தடை செய்திருக்க முடியும் தடுத்திருக்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது சரி உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் தடுத்திருக்கிறது என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என்னென்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பட்டியலிடுறீங்க நான் தொடர்ந்து திரு கான்ஸ்டன்ட் பேசுறேன் அதாவது உள்ளாட்சி தேர்தலில் நடத்த காட்டுற ஆர்வம் அப்படிங்கிறது இந்த உள்ளாட்சி பதவிகளுக்கான அந்த அதிகாரம் அங்க கொடுக்கறதுல சிக்கல் இருக்கிறது அதைத்தான் கேள்வி எழுப்புகிறார் திரு பொன்ராஜ் எனக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கிற போது அது சட்டமன்றத்தில் கூட தலைவர் கலைஞரினுடைய ஆட்சியில் எதிர்கட்சியாக இருந்த இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே தலைவரை வந்து பாராட்டி இருக்கிறார்கள் நாங்கள் கேட்டதை தலைவர் முதலமைச்சர் மாற்று கருத்து இல்லாமல் எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார் என்று அதே போல தலைவர் வந்து உள்ளாட்சி துறையில இருக்கிற போது 12,556 கிராமங்களுக்கும் தார்ச்சாலை வசதி யார் போட்டு கொடுத்தது தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒரு சொல்லப்படாத ஒரு பழமொழி இருந்தது யாராவது அரசு அதிகாரிகள் வம்பு பண்ணினால் உன்னை ராமநாதபுரத்துக்கு மாத்திடுவோம்பா அந்த ராமநாதபுரத்திற்கு காவிரி குடிநீர் திட்டம் கொண்டு போனது திமுக அப்ப உள்ளாட்சியில வந்து திமுக செய்த சாதனைகள் அதிகம் சகோதரர் குபேந்திரன் வந்து ரொம்ப தெளிவா சொன்னார் 1996 இருந்து 2001 வரைக்கும் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை மேயராக இருந்த போது கொண்டு வந்த 9 பாலங்கள் இல்லை என்று சொன்னால் உங்கள் தொலைக்காட்சியில் இருந்து நான் என்னுடைய அண்ணா அறிவாலயத்துக்கு வருவதற்கே 3/4 மணி நேரம் ஆகிவிடும் அந்த அளவிற்கு இருந்ததை மாற்றியது உள்ளாட்சி தான் எனவே உள்ளாட்சியில் வந்து யாருக்கும் நாம் அதிகாரத்தை கொடுக்காமல் இல்லை அதிகாரம் இருக்கிறது நாம பண்டை ஒதுக்கும் போது வந்து இது திமுக ஊராட்சின்னு ஒதுக்கிட முடியாது மொத்தமா ஒதுக்கிற பண்டு அது உள்ளாட்சி மாவட்டங்களுக்கு போய் மாவட்டத்தில இருந்து உள்ளாட்சிகளுக்கு தான் அது போய் சேருது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டால் அதை உடைப்பதற்கு பாராளுமன்றத்திற்கே அதிகாரம் கிடையாது ஒரு ஊராட்சி சபை கூட்டம் நடந்து அந்த ஊராட்சி சபையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சேர்ந்து நாங்கள் வந்து எங்க ஊருக்குள்ள இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈவன் ஒரு மதுக்கடையா இருந்தா கூட அது அங்க இருக்கக்கூடாதுன்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றி விட்டால் நீங்கள் சட்டமன்றம் அல்ல இந்தியாவினுடைய ஜனாதிபதி நினைத்தாலே மாற்ற முடியாது அந்த அளவிற்கு அதிகாரம் உள்ளது உள்ளாட்சி அதை நான் மாற்ற முடியாது அவர் என்ன கேக்குறாரு அதாவது பாலம் கட்டுறது பிரிட்ஜ் கட்டுறது ஸ்கூல் கட்டுறது இதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரக்கூடிய கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மேயர் வந்து பாலம் கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது பாலம் கட்டினதை ஏற்றுக்குவோம் அது ஓகே அவர் கட்டினாரு 9 பாலம் கட்டினாரு இன்றைக்கி அதான் மெட்ராஸுக்கு நல்ல சென்னைக்கு இது வசதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா அடிப்படை வசதி நடைமுறைப்படுத்துறது தானே சார் எக்ஸிக்யூஷன் பார்ட்டு தானே சார் எல்லாத்தையுமே குறைத்து மதிப்பிட்டு சென்னை வந்து மழை வெள்ளம் வந்து அன்னைக்கு சென்னை வந்து மிதக்குதுங்க சென்னை மிதக்குது நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட
கிட்டத்தட்ட 2000 மில்லியன் லிட்டர் வேஸ்ட் வாட்டர் வெளிய போகுது. நிச்சயமா மெதுக்குது. இங்க பாருங்க பாலா சென்னை ரோட் போடணும்னா ஒரு அமைப்பு வேணுமா வேணாமா? எக்ஸிகியூஷன்ங்கற ஒரு பார்ட் இருக்குல சார். எக்ஸிகியூஷன் அமைப்பு வேணான்னு நீங்க சொல்லல. நீங்க நல்லா புரியாம சொல்லாதீங்க. அதாவது அமைப்பு பத்தி நான் குறை சொல்லல. அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கு சரியான அதிகாரம் இருக்கா? அந்த அமைப்பு செயல்படக்கூடிய விதத்துல செயல்படுதா? இன்னைக்கு வந்து நீங்க பிளானிங் யார் பண்றது? ஒரு பிளானிங் வந்து கிரவுண்ட் லெவல்ல பிளானிங். அவர் சொன்னாரு கிராம சபை நடத்தணும்னு. இன்னைக்கே கிராம சபை நடத்த முடியாது சொல்லிட்டாங்களே. என்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம்? நீங்க வந்து எலெக்ஷன் அப்ப லாக்டவுன் இல்லாதப்ப வந்து திமுக மக்கள் சபைன்னு ஊரெல்லாம் போய் நடத்துனீங்க, கூட்டத்தை கூட்டி வச்சு நடத்துனீங்க. இன்னைக்கு கிராம சபை நடத்த முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவு வந்திருக்கேன். அப்ப நீங்க கிராம சபை நடத்தி மக்களுடைய தீர்மானத்தை நீங்க கேட்டு இன்னைக்கு பண்ணிருக்கலாம்ல? இன்னைக்கு வந்து பாதி இடத்துல இல்ல. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அந்த கிராம சபையில என்ன கேட்கறாங்களோ அதை நீங்க நிறைவேற்றிருக்கலாம்ல. ஏன் உங்களால நடத்த முடியல? கொரோனாவை காரணம் காண்பிப்பது, இன்னைக்கு எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு கொரோனாவை காரணம் காண்பிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்ப நீங்க பேசுவது ஒண்ணு, செயலாற்றுவது ஒண்ணு. பாலம் கட்டுவது முக்கியம் இல்லை மேடம். அங்க ஒழுங்கா சாக்கடை ஒழுங்கா இருக்கா? பாதாள சாக்கடை ஒழுங்கா இருக்கா? கட்டினது ஒழுங்கா சுத்திகரிக்கப்படுதா? மழை நீர் தேங்காம இருக்கா? கிராமத்துல இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் கரெக்டா இருக்கா? சிக்கல் இல்லா சாக்கடை இருக்கா? ஒழுங்கா லைட் எரியுதா? இது ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளுக்கு வரக்கூடிய நிர்வாகத்தில் அதை வந்து கிராமத்துக்கு தன்றை விட தற்சார்பு பெற்ற கிராமங்களாக உருவாக்க முடியுமா? இதுதான் கேள்வி. இதை செய்திருக்கிறாங்களா இருக்கணும். மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க திரு கான்ஸ்டே. நான் பதில் வாங்குற ஒரு இடைவேளைக்கு பிறகு அமைப்பு இருக்கிறது அது அதிகாரம் பெற்ற அமைப்பாகும். அந்த பணிங்கிறது அந்த ஒரு வேலை முடிஞ்சதோட இருக்காது. அதற்கு தொடர் பணிகள் தேவை, அதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு தேவை, தன்னாட்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவை அப்படிங்கிற இடத்துல இருந்து நிறைய விஷயங்கள் அவர் முன்னிறுத்தியிருக்காரு திரு கான்ஸ்டன்டைன். அதாவது உள்ளாட்சியினுடைய பணிகள் எப்பொழுதுமே நிறைவடைய முடியாது. ஒரு உதாரணமா, முதல்ல நம்மளுடைய சென்னை மாநகராட்சியில வெறும் 65 வார்டு, அதுக்கப்புறம் அது 120 வார்டு, அப்புறம் 155 வார்டு, அப்புறம் இப்ப 200 வார்டு. இப்ப இது விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இப்ப நீங்க முதல்ல இருந்த அந்த நம்ம அதாவது சரியா சொல்லணும்னா சேத்துப்பட்டு கூட கார்பரேஷன் கிடையாது. அந்த அந்த இடத்தோட பாத்தீங்க அப்படின்னா ஒரு தன்னிறைவு இருந்திருக்கும். பட் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆக பணிகள் இருந்து கொண்டே இருக்கும். ஊராட்சியின் பணிகள் ஒருபோதும் நிறைவடைய முடியாது. நீங்க எது ஒண்ணு செய்து கொடுத்தாலும் அடுத்த ஒண்ணு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். செய்யாம இருக்கவே முடியாது. ஆனால் அந்த மழை எப்ப பெஞ்சாலும் மேம்பாலத்துக்கு கீழே தண்ணி நின்னுட்டே தான் சார் இருக்கு. அந்த பணிக்கு ஒரு இது வேணும் இல்லையா? அதாவது நீங்க இருந்ததுல இருந்து நம்ம முன்னேறி இருக்கமான்னு பாருங்க. நீங்க எடுத்த உடனேயே அமெரிக்காவில நியூயார்க்ல வந்து நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது மழை வந்து துள்ளி அடிச்சாலும் ரோட்ல தண்ணி நிக்காது அப்படின்னா அவங்க முன்னேறின விதம் வேற. நம்ம ஏன் சார் அமெரிக்காலாம் வேணாம், நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற மேம்பாலத்துக்கு கீழே தண்ணி நிக்காம பாத்துக்கிட்டா போதும், டூ வீலர் போக போற மாதிரியான இடம். அந்த அந்த விஷயத்தான் அவர் சொல்றாரு. முதல்ல நம்ம கிட்ட 96 வரைக்கும் சாலைகள் ஒழுங்கா இருந்ததா? தமிழ்நாடு எப்படி இருந்தது? நான் இன்னைக்கு சொல்றேன், நான் வந்து 98 எங்க ஊர் திருநெல்வேலியில இருந்து வரணும்னா விழுப்புரம் மேம்பாலத்துல மட்டும் 3 மணி நேரம் காத்திருக்கணும். 3 மணி நேரம் மேடம் சாதாரணமானது இல்ல. பஸ்ல உட்கார்ந்து 3 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கணும், அப்புறமா தான் நாங்க வர முடியும். இன்னைக்கு மொத்தமே 8 மணி நேரத்துல திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வர முடியுது. வளர்ச்சி வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு நிர்வாகத்திலும் வந்து முழுமை அடைந்து விட்டோம் அல்லது நிறைவடைந்து விட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு வர முடியாது. உள்ளாட்சியில் அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இல்லாமல்லாம் இல்லை. நேர்மையானவர்கள் கையில் அந்த உள்ளாட்சி இருக்கிற போது அந்த உள்ளாட்சி நல்லாட்சியாகவே நடந்திருக்கிறது. பல அவார்டுகள் நம்ம தமிழ்நாடு உள்ளாட்சி நிர்வாகத்துல வாங்கியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில அவர் சொல்றாரு, சரி வச்சுக்குவோம், ஒருவேளை பொன்ராஜன்னம் கையிலேயே ஒரு நகராட்சி அமைது. இப்ப அவர் சொல்றாருல, ஒரு தனி மனிதனுடைய உழைப்புல அவர் வந்து நிர்வாகத்துல பவர் வாங்கிட்டாரு. அப்போ செயல்படுறதுக்கு அதிகாரம் இருக்குல்ல, அப்படின்னா தானே உங்களால செயல்பட முடியும். ஒருவேளை பொன்ராஜன்னம் சொல்வதையே நிஜமாக வைத்துக் கொள்வோம், இதுவரைக்கும் அவார்டு வாங்கின ஊராட்சி மன்ற தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் அல்லது மாவட்ட சேர்மன்கள் இவங்க எல்லாருமே ஒரு தனி மனித உண்மையிலே தியாகமானவர்கள்னே வச்சுக்குவோம். அவங்க செயல்படுவதற்கு அதிகாரம் அவங்களுக்கு இருக்க போய் தானே அவங்களால செயல்பட முடிஞ்சிருக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் அப்படி செயல்பட முடியும்ல? ஏன் செயல்பட முடியாது? அப்ப இவர் அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கே அவர் மாறுபடுறாரா இல்லையா? சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தில் வந்து நான் என்ன சொல்ல, துரை கர்நாடக கேட்டு உங்களுடைய இறுதி கருத்தை வரேன். நான் சொல்றேன், உள்ள எந்த ஒரு ஆட்சியிலும்
சில குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் இருக்கின்ற நிறைகளை வைத்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக முன்னினைத்து நன்றி. மரியாதைக்குரிய பேராசிரியர் யா கான்ஸ்டன்டின் சொன்னாங்க, மிகப்பெரிய அதிகாரம் படைத்தது ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர் வந்து அந்த கிராமத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டார்னா பார்லிமெண்ட்டும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அரசியல் தலையீடு என்பது கிராம பஞ்சாயத்து தொடங்கி மாநகராட்சி வரையிலும் இருக்குது. ஒரு தேவையற்ற ஒருத்தர் புகார் வாங்கி அந்த பஞ்சாயத்து தலைவரை அதிலிருந்து நீக்குவது கலெக்டருக்கே அதிகாரம் இருக்குது. கலெக்டரை நீக்கிறார், நம்ம பார்த்துருக்கோம் நிறையா அது போன்ற நிலவுகள் இருக்கிறது. நீங்கள் திமுக ஆட்சி நடக்கும்போதும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிற போதும் சரி, பெரும்பாலும் இது எங்கே தொடங்கும்னு கேட்டிங்கன்னா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இவங்க அந்த பகுதியில் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்த வேண்டும், அந்த அதிகாரத்தில் குறைபாடு ஏற்படக்கூடாது என்பதனால் தனக்கு வேண்டிய அந்த ஒன்றிய பெருந்தலைவரோ, நகராட்சி தலைவரோ, பேரூராட்சி தலைவரோ, கிராம ஊராட்சி தலைவர்களோ தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தன்னை சார்ந்தவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற கண்ணோட்டம் தான் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக இந்த வேறுபாடு, பார்வை மாறுபாடு என்பது இருக்கும். பல எம்எல்ஏக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களே சொல்லியிருக்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் எங்கள் தொகுதியில் வந்து எங்கள் தொகுதி நிதியை கூட செலவு பண்ண முடியலை, கலெக்டர் அறிவிக்கும் அனுமதிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் பல குறைபாடுகளை, இந்த என் தொகுதிக்கு இவ்வளவு பட்டியல் இவ்வளவு கொடுத்தோம், இது எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்று. ஆகவே எல்லா இடத்துலையுமே அரசியல் இருக்கிறது, நிச்சயமாக அதில் அரசியல் இல்லாமல் இல்லை, இருக்கிறது. இப்போது நம்ம இந்த தேர்தல் வருகிறதுல, இந்த தேர்தலில் 13 கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறது. இந்த 13 கட்சிகளுக்குமே இவங்க ஒதுக்கணும், அது எத்தனை சதவீதம் அப்படின்னு அங்கதான் இன்னொரு கேள்வி. இப்ப ஜெயலலிதா மாதிரி அவங்க தனித்து சந்திக்க தயாராகிட்டாங்களா, அந்த ஒரு உற்சாகத்தை இப்போது நடந்த இந்த சட்டமன்ற தேர்தல் கொடுத்திருக்கா? இல்ல இல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுகவுக்கும் இல்ல இல்ல, ஆமாமா, அதாவது இந்த இரண்டுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு அரசியல் கட்சிகளும் ஒரு வலிமையான கட்டமைப்பு கொண்டது. நான் சொன்ன அந்த கிராமம் வரைக்குமே நிர்வாகிகள், இந்த 12,564 கிராமத்துக்கு உட்பட்ட ஒரு 100,000 மேற்பட்ட கிளைகள்ல திமுக அதிமுக நிர்வாகிகளா இருக்கிறாங்க, அந்த பலம் இருக்குல்ல, தொண்டர்கள் பலம், அடிப்படை உறுப்பினர்கள் பலம், கூடுதலாக பேராசிரியர் சொன்ன மாதிரி ஆட்சி இருப்பதால அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பலமாக அதை கருதலாம். ஆட்சி கட்சிக்கு நாம ஆதரவா செயல்பட்டோம்னா நமக்கு நிறைய வரும், நம்ம திட்டங்கள் நம்ம கிராமத்துக்கு தேவையானது வரும் அப்படிங்கிற மனோபாவம் வரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த கூட்டணிகள், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, நான் சொன்ன மாதிரி அந்த 13 கட்சிகளுக்கு, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்கணும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா மாவட்ட நிர்வாகமே, அந்தந்த மாவட்ட கழக நிர்வாகமே முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த பஞ்சாயத்து அறிவாலயத்தில் நடத்தி போன போதே பல இடங்களில் பிரச்சனைகள் உருவாயிடுச்சு. நீங்கள் அங்கே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க ஒரு முடிவெடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க, அது அறிவாலய திமுக வேறு, இந்த மாவட்ட திமுக வேறு அப்படின்லாம் கூட சேலத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் வீரபாண்டி ஆறுமுகமே சொன்னார். பல மாவட்டங்கள் அது இருக்குது, ராமநாதபுரத்தில், மதுரையிலலாம் இருந்திருக்கு. எனவே அதில் வந்து நிச்சயமாக இந்த அணிகள் அப்படியே ஒருங்கிணைந்து செயல்படுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது. நிச்சயம் வாய்ப்பு. ஆமாம், அதிமுகவிலையும் கூட பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்களுக்கு தேவையான இடங்கள் வர்ற போது ஒரு மூன்றாவது அணியாகவும் அல்லது தனித்துவ கலந்துங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது, பிரச்சனைகள் நிச்சயம் ஏற்படும். நன்றி. அதே கூட இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். எஸ், அதாவது பேராசிரியர் கான்ஸ்டன்டின் சொன்னார், அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட தலைவர்களாக்கு சுதந்திரமாக இயங்குவதற்கு உரிமை இருக்க எல்லாமே வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க, முன்னாள் இந்நாள் முதல்வர், முன்னாள் மேயராக இருக்கும் பொழுது 3,000 கோடிக்கு சீர்மிகு சென்னை அப்படின்றத ஒரு திட்டத்தை போட்டார். இன்றைக்கு வரைக்கும் சென்னை சீர்மிகு, சிங்கார சென்னை ஆகலை. இப்போ சிங்கார சென்னை 2.0 போடுறாங்க, இப்போயாவது ஆகுமா அப்படின்றத பார்ப்போம். இது ஒன்று. நான் கேட்குறது என்னென்னா, இந்த 100,000 மேற்பட்ட பிரதிநிதிகள் போட்டி போடக்கூடிய இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை திமுக தலைவர் அவர்கள் சமூக நீதிக்கு, இன்றைக்கி பொருளாதார நீதிக்கு, இன்றைக்கி ஒரு அரசியல் நீதி, இந்த 3 நீதிகளையும் அவர்கள் உண்மையிலேயே திமுக அரசு நிறைவேற்றக்கூடிய அரசாக இருந்தால் கண்டிப்பாக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை திருத்தி
இந்த பஞ்சாயத்து ராஜ்லயாவது ப்ரொபோசனல் ரெப்ரசன்டேஷன் அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தப்படி மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அந்த ஒரு அமைப்பு முறையை மாற்றுவதற்கு முன் வர வேண்டும் ஒன்று ரெண்டாவது கிராம சபை நகர சபைக்கு வார்டு சபைக்கு வந்து அவர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்களது கருத்துக்களை கேட்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒரு ஒரு வாய்ப்பை வந்து முதல்வர் வந்து செயல்படுத்துவதற்கு இங்கே வரணும் மூன்றாவது வந்து இந்த இரட்டை பதவி முறை வந்து ஒழிக்கப்பட்டு நேரடியாக மேயர்களும் கமிஷனர்களும் அது சேர்மனும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு முறையை அவர்கள் உருவாக்கப்படணும் இந்த அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய அதிகாரம் ஐந்து ஆண்டுகளுக்கு முடிந்தவுடன் திரும்ப ஐந்து ஆண்டு உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஒருவேளை நடத்த முடியாவிட்டால் அடுத்த தேர்தல் நடத்துகிற வரைக்கும் அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவிக்காலம் தொடர வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை அவர்கள் செய்யணும் கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் இவர்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களது வலியுறுத்தல் அப்படி இல்லைனாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் இதில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு போராடும் நிச்சயமா மக்கள் நீதி மையம் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கிற அந்த தீர்க்கமான முடிவை இப்போ அறிவிச்சிருக்கீங்க அது வரைக்கும் நன்றி கருத்துக்களை பகிர்ந்தோண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது காலத்தின் குரல் திக்கட்டும் பரவட்டும்